ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் செப்பரேட்டாக நான் மண்டே அன்னைக்கு இன்னொரு வீடியோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டை பற்றி போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ், ஐ மீன் நாளைக்கான மார்க்கெட்டில் எந்த மாதிரி இருக்கும், அப் ட்ரெண்டில் போகுமா டவுன் ட்ரெண்டில் போகுமா, நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. இஃப் இன்கேஸ் நீங்க பேங்க் நிஃப்டி இல்ல நிஃப்டியில ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன், பட் ஸ்டில் எந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுக்கணும், எந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாம ரேண்டமான பாயிண்ட்ஸ்ல மார்க்கெட்ல பொசிஷன் எடுத்து லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கிளாஸஸ் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ்ல நான் இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக ஒரே கிளாஸஸ் மாடியூல்ல நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு டுமாரோஸ் மார்க்கெட். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல பார்த்துடலாம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல பார்க்கும்போது ஆல்ரெடி நான் ஃப்ரைடே அன்னைக்கு வீடியோஸ்ல இதான் சொல்லியிருப்பேன், அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜியன்ல எக்ஸாக்டா ஒரு கேப் இருக்கு. அண்ட் அதனால தான் நான் வந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே டெலிகிராம் குரூப்ல இந்த ரீஜன் கட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்க கால் ஆப்ஷன் சைட்ல போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதாவது 19,850. ஸோ அந்த ரீஜன் இனிமேட்டு வரப்போற அப்கமிங் ட்ரெண்ட் அப்ப ரொம்ப 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 குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. வாய்ப்புகள் ஆர் வெரி 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 ஹை. ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ல அப்பர் சைட பொறுத்த வரைக்கும் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ரீஜியன் தான், அதாவது 19,850. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இப்போ இருக்கிற பாயிண்ட் இருந்து இது வரைக்கும் போய் மார்க்கெட் இந்த ரீஜியனை கட் பண்ணா மட்டும்தான் நான் ஃபர்தரா கால் ஆப்ஷன் சைட மொமெண்டமா எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஸ்டில் இந்த அளவுக்கு ஒரு 100 பாயிண்ட் மொமெண்டமா நம்மளால கேப்சர் பண்ண முடியாது தான் நான், ஏன்னா இந்த பாயிண்ட் நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான என்ட்ரி எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல ஓவரால் வியூ பாயிண்ட்னு சொல்லி பார்க்கணும்னா 19,850 தான் நம்ம அதுக்கு முன்னாடி கண்ட இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நம்மளுடைய குரூஷியல் பாயிண்டா இருக்கும், அதுதான் ஒரு கன் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ரீஜன் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைட்ல போகிறது குட் பி எ பெட்டர் ஆப்ஷன், இல்லை அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல மார்க்கெட்ஸ்ல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த ரீஜன் கிட்ட நடுப்புற ஒரு 100 பாயிண்ட் இருக்கு, அந்த 100 பாயிண்ட்டுக்கு மேலே கிராஸ் ஆகி அதுக்கு மேலே நமக்கு பிரேக் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். நாளைக்கான மார்க்கெட்டில் நடக்குமா என்னங்கிறது கூட தெரியல, ஈவன் நாளைக்கான மார்க்கெட் இதுக்கு பக்கத்தில் வருமா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல ஓவராலா பார்க்கும்போது பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல இதுதான் நம்மளுடைய குரூஷியல் பாயிண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆர் வெரி 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 ஹை. அண்ட் டவுன் சைட பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் நான் சொல்லுவேன், பிகாஸ் இந்த ரீஜன் வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ஈவன் இந்த பாயிண்டா இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் பாயிண்ட்ஸ்க்கு கூட நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ல இங்கேருந்து கீழே வந்து நமக்கு டவுன் சைட்ல இந்த ரீஜன் கட் ஆகும்போது நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது 19,775. அது ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல ஈஸியா இந்த கீழே இருக்கிற ஜோன்ஸ் பக்கத்துல வரதுக்கான வாய்ப்புகள் வெரி ஹை. ஸோ அதனால இந்த ரெண்டு ரீஜன்ல உங்களுக்கு எந்த ரீஜன் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கேற்ற நாளைக்கான மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது பெட்டர். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல நீங்க அப்பர் சைட்ல கால் ஆப்ஷன் சைட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா 19,850 தான் குரூஷியல் பாயிண்டா இருக்கும். ஸோ 19,850 கட் ஆகிறப்ப நீங்க கால் ஆப்ஷன் சைட்ல போகலாம், ஆர் எல்ஸ் 19,675 கட் ஆகிறப்ப நீங்க புட் ஆப்ஷன் சைட்ல போகலாம். இன் பிட்வீன் இந்த ஜோன்ஸ் குள்ள இருக்கும்போது நம்ம சொல்ற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்க ஸ்கால்பிங் ட்ரேடிங் பண்ணிக்கிறது குட் பி எ பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் வியூ பாயிண்ட். அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸை பார்த்தோம்னா, ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு லாஸ்ட் க்ளோசிங் டேல எல்லாமே நமக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு, எக்ஸப்ட் டவு ஜோன்ஸ். ஸோ அதை தவிர மற்ற எல்லாமே நமக்கு வந்துட்டு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் க்ளோசிங் மார்க்கெட்ஸ், அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்கணும். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம ஓவராலாக குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஆர் வெரி 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 ஹை அப்போ இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கணும். பட் ஸ்டில் நாளைக்கு மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகும்னா என்ன மாதிரியான வேணாலும் சுச்சுவேஷன் மாறலாம் நான் அதை சொல்லலை, பட் ஓவராலாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கணும் நாளைக்கு காலையில் ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். சோ ஓவராலா நமக்கு குளோபல் மார்க்கெட்ஸ்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மாதிரி பீரிஷ் சைடு தெரியுது, அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் சைடுல என்ன ஆகுது அப்படிங்கறத முன்னாடியே சொல்லியிருக்கேன். சோ இப்போ நம்ம இதுக்குள்ள வரலாம், ஐ மீன் எஃப்ஐஎஸ் என்டிஏ ஸ்டேட்டாக்குள்ள வரலாம். ஸோ எஃப்ஐஎஸ் என்டிஏ ஸ்டேட்டா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் சைடை ஷோ பண்ணிட்டு இருக்காங்க, இதர் புட் ஆப்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஃபியூச்சர்ஸ் லாங்காக இருக்கட்டும் ரெண்டு சைட்லையுமே நமக்கு வந்துட்டு பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், சாரி ஃபியூச்சர் ஷார்ட்ஸில் ரெண்டு சைட்லையுமே நமக்கு பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கணும்னா எஃப்ஐஎஸ் என்டிஏ ஸ்டேட்டாக நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ போத் டேட்டா ரெண்டுமே நமக்கு வந்துட்டு நெகட்டிவாக வந்திருக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் பிரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன், நாளைக்கான மார்க்கெட்ல இந்த லெவல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் சாரி புட் ஆப்ஷன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆர் வெரி 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 ஹை. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்ல இந்த பாயிண்ட் ரொம்ப க்ரூஷியலா வாட்ச் பண்ணுங்க. ஒன்ஸ் 19,675 அந்த பாயிண்ட் கட் ஆகிறப்ப நீங்க புட் ஆப்ஷன் சைடுல போகலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி.
ஸோ இது பேங்க் நிஃப்டியோடய 15 மினிட் சார்ட். ஸோ நான் லாஸ்ட் மார்க்கெட்ஸில் போட்டது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் ரொம்ப ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. ஜஸ்ட் இன்னையோட க்ளோசிங் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, 44,222. ஸோ எக்ஸாக்டாக இப்போ இருக்கிற க்ளோசிங் பாயிண்ட்டுங்கிறது அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் சிம்பிளி இது கட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சேல போகலாம். அதாவது 42,222, சாரி 44,222 இது கட் ஆச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் சேல போகலாம். ஆரஞ்ச் இதுக்கு மேலே இருக்கிறப்ப நீங்கள் கால் ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இது கட் ஆச்சுன்னா மார்க்கெட்ஸ் இந்த ரீஜன் வரைக்கும் வருவாங்க, 44,105. ஸோ இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிகாஸ் இந்த ரீஜன் பின்னாடி ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிடுது. ஸோ இதை தாண்டி பெருசா பேங்க் நிஃப்டி பத்தி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது 44,222, அது கீழே வந்தா புட்டு, அதுக்கு மேல இருக்கிறப்ப கால். நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்ல இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அண்ட் உங்களோட ட்ரெயினிங் கமெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மார்க்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோ பாக்குறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கனெக்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்ட் பிரேட்ஸ்.